செல் கால் நல்லா டவுன் சைடில் இறங்கி டார்கெட் அச்சீவ் பண்ணபடி ஒரு க்ளோசிங் கொடுக்குது இது வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்புறம் நடந்துச்சு இன்றைக்கி வந்து ஜான் ஃபிஃப்டீன் ஒரு மண்டே மார்க்கெட் டே ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல நைன் சிக்ஸ்டீனுக்கு பைக் கால் வருது க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் கிடைக்கும் பார்க்கறக்கு இந்த மாதிரி சிக்னல் மாதிரி இருக்கும் க்ரீன் கலர் ரெட் கலர் அந்த மாதிரி சிக்னல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த ட்ரெண்டை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்றக்காண்டி இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம்லேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இல்லை இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதுபடி பிரேக் அவுட் ஆகுதான்னு இந்த சார்ட் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஒன் மினிட் கேண்டிலையும் அது பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டே வரும் மேலே பிரேக் அவுட்டான பைக் கால் கீழே பிரேக் அவுட்டான செல் கால்னு சொல்லி அந்த ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் அந்த கால்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம் இதை மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணலாம் இதில் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் கிடைச்சணும் இல்லை நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங்கும் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும் இதை பற்றி நான் பிளான் டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் பேஸ்டு தான் ஒரு இதில் கிடைக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி பிரேக் அவுட் நடந்தால் கால்ஸ் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் மார்க்கெட்டை பொதுவாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தான் இன்னைக்கு ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே ஏறுதுன்ட்டு பட் என்ட்ரி எங்கே எடுக்கிறதுன்றதுல தான் குழப்பம் ஏற்படும் ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக்காக நமக்கு இங்கே என்ட்ரி எடுங்க இங்கே டார்கெட் வச்சுக்கோங்க அதே மாதிரி லாஸும் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இங்கே மெயின்டைன் பண்ணுங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ரோபோட்டிக்காக கால்ஸ் கொடுக்கும் அந்த கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இன்னைக்கு கால் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீயில் வந்துருக்கு ஃபஸ்ட் டார்ட் ஒன் சிக்ஸ்டி த்ரீ கிட்டத்தட்ட நூற்றி இருபது பாயிண்ட் மேலே இருக்குது இந்த ஹண்ட்ரட் பாயிண்ட் டார்கெட்டை எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் கால் கிடச்ச ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு அடுத்து கண்டினியூஸாகவும் அந்த புல்லிஷ் மொமெண்டம் இருந்ததுனால மார்க்கெட் அப்படியே மேலே ஏறிட்டே போய் ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அட் த மணி ஆப்ஷன் பார்க்குறோம் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கால் ஆப்ஷன் கமிங் வீக் எக்ஸ்பெரி ஆகுது அடுத்த மணி பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி த்ரீல வந்த கால் நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்ட்ராங்கான மொமென்டம் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த சார்ட்டில் மாதிரி வேணுன்ற ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நிஃப்டி ரிலையன்ஸ் அந்த மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிக்னல் வரும் அந்த சிக்னல் யூஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் சார்ட்டோட பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ